நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க ஏதோ ஒரு மூலிகை இருக்கு அப்படின்னு. அந்த மூலிகை எதுக்காக மக்கள் எல்லாரும் அதை பயன்படுத்தலாமா? பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆண் மக்களுக்கும் கூடான கோடி பாத நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப அற்புதமாக கேட்டீங்க, நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். நான் இங்கே பாருங்கம்மா, இதுதாம்மா அந்த மூலிகை. இந்த மூலிகை என்ன அப்படின்னா, இந்த மூலிகை இங்கே கிடைக்காது, வடநாட்டில் மலை மேலே தான் கிடைக்கும் இந்த மூலிகை. அதாவது இதை பாருங்கள், இவ்வளோ மூலிகை தான், இவ்வளோ தான், இவ்வளோ மூலிகை வந்து 1000 ரூபாய் சொல்லுவாங்க. ரொம்ப விலை கூட உள்ளது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம், கேரண்டியோட 100% கேரண்டியோட. இந்த சொல்லுவாங்கள்ல, மூணாவது அட்டாக்கு, ரெண்டாவது அட்டாக்கு, மூணாவது ஸ்டேஜில் இருக்காங்க, உங்களுக்கு இதய அடைப்பு இருக்குது, உங்களுக்கு வந்து இனிமேல் டாக்டரே கை விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்கள்ல, அவங்களுக்கு இதில் வந்து ஒரு துண். நான் இது பாருங்கள் உங்களுக்கு சவாலாக சொல்கிறேன், பாருங்கள். இந்த பாருங்கள், இவ்வளோ தான், இந்த பாருங்கள், இது தான். இதில் ஒரு துண்டு தான், இந்த ஒரு துண்டை நீங்கள் வாயில் போட்டுக்கிறணும், வாயில் போட்டு வச்சுக்கிறணும். அப்படியே அதில் எச்சி ஊறும், நிறையா எச்சி ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த எச்சியை வந்து நீங்கள் முழுங்கிக்கிட்டே இருக்கணும், அதை நீங்கள் முழுங்கிக்கிட்டே இருக்கணும். கடைசியில் நைட்டு வந்து அதை மெண்டு முழுங்கிடணும், இல்லை உதட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். எப்படிப்பட்ட நீங்கள் இதய அடைப்பு இருக்கிறவங்களாக இருந்தாலும், இதய ஆப்ரேஷன் பண்ணுறவங்களாக இருந்தாலும், அதே மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அது மாதிரி சுகர் அதிகமாக இருக்குங்கிற எல்லாரும் மொத்தம் 27 வகையான நோய்களை குணப்படுத்தும். அது மாதிரி லிவர் பிரச்சனை, லிவர் வந்து புண்ணாக இருந்திருக்கு, கேன்சர் இருக்குது அப்படின்னா, இந்த மூலிகை ரொம்ப ரொம்ப அற்புதம். சவாலாக நான் சொல்கிறேன், சேலஞ்சாக சொல்கிறேன். ஒருத்தர் வந்து சாப்பிட்டுட்டு, இடையில கூட நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டேன், அவர் பேசி அனுப்புனதை, இதை சாப்பிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்களாம், அவ்வளோதான் உங்களுக்கு எல்லாமே இதாகிட்ருக்கு, முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி. இதை சாப்பிட்டுட்டு நான் நல்லா இருக்கேம்மா, இது கிடைக்குமா அப்படின்னாங்க. இப்போ நான் போயிட்டு வரும்போது இதை வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோ ஒரு அற்புதமானது. உங்கள் நம்ம உயிர் வந்து ரொம்ப பொக்கிஷமானது, நம்ம உயிரை நம்ம காப்பாற்றணுங்கிற ஒரே எண்ணத்தில் நான் இதை காமிக்கிற வழிசு. மற்றபடி எந்த நோக்கமும் கிடையாது. உங்கள் உயிரை காப்பாற்றுனா இதை நான் தவத்தில் இருக்கிறது போதும் சரி, இதை தான் சாப்பிட்றேன். அதாவது ஒவ்வொரு மகான்களும் ரிஷிகளும் நிறைய நாள் உயிரோடு வாழ்ந்தாங்கன்னா அவங்களுடைய மூலிகைகள் தான் வந்து உயிரோடு வாழ வச்சிச்சு. நம்ம சுவாசிக்கும் தன்மை நமக்கு நல்லா சீராக இருக்கணும், நல்லா இருக்கணும், அடைப்புத்தன்மை இருக்கக்கூடாது, நுரையீரல் நமக்கு எந்த பாதிப்புக்கூடாது, இதய நோய் எதுவும் வரக்கூடாதுன்னா இந்த மூலிகை 100% நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் என்கிட்ட இல்லை, நீங்கள் கடையிலேயே போய் கேட்டு வாங்கலாம். எங்கள் வழி நம்ம மகாராஷ்டிரலாம் போனீங்கன்னா நான் சொல்கிறேன், இதை போட்டால் எடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் போய் வாங்கி நீங்கள் சாப்பிடலாம். உங்களை காப்பாற்றுங்க. நீங்கள் நான் இருந்தால், நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். நீங்கள் நல்லா இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என் பிள்ளை என்கிறக்காக ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த பாருங்கள், இதில் துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு எல்லாமே இருக்கும். வாயில் போடும்போது சப்புன்னு இருக்கும் ஒரு மாதிரி, ஆனால் கொஞ்சம் நேரம் போக 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 அதில் இருந்து அந்த உமிழ்நீர் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கும், அதை முழுங்கிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கே ஒரு ஆரோக்கியம், புத்துணர்ச்சி நல்லா இருக்கும், அற்புதத்தை தரும். இதை மறந்துடாதீங்க. ஹரஹர மகாதேவ்.